சிந்தனைக்களம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நாம் தொடர்ந்து உரையாடலாம். அருணன் சார், இப்போ அதாவது கடந்த 9 ஆண்டுகளில் பாஜக வந்து ஒன்றியத்தில் பொறுப்பேற்றதற்கு பிறகு கடந்த 9 ஆண்டுகளாக எங்கேயுமே வந்து நாட்டில் இந்தி திணிப்பு அப்படிங்கிறதையே வந்து செய்யலை அப்படின்னு ரொம்பவே உறுதியாக சொல்கிறாங்க பாஜக. அண்ணாமலை வந்து அதை திரும்ப திரும்ப அவர் சொல்கிறாரு. அது குறிப்பாக தமிழ்நாட்டில் நாங்கள் இந்தியை திணிக்கவே மாட்டோம், அப்புறம் எதுக்கு போராட்டம்? அதாவது அவர் அறிஞ்சுதான் பேசுகிறாரா இல்லையான்னு புரியலை. இந்தியவே திணிக்க மாட்டோம்னா அமித்ஷா தலைமையிலான அந்த குழு அதனுடைய 100க்கும் மேற்பட்ட பரிந்துரைகள் அது குடியரசுத் தலைவர் வசம் போயாச்சு. அதை கொண்டு போய் கொடுத்தது யாருன்னா அந்த குழுவின் தலைவராகிய உள்துறை அமைச்சர். அது அதிகாரப்பூர்வமாக வரல அப்படிங்கறத அவங்க வைக்கிறது. அதிகாரப்பூர்வமா ஒன்றிய அரசு எங்க சொல்லி இருக்கு? இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், நீங்க பரிந்துரை கொடுத்துட்டீங்க, அந்த பரிந்துரைகள்ல என்ன இருக்கு என்று பல ஆங்கில ஏடுகள் வந்துருச்சு. அதை நீங்க மறுக்கல, மாறாக ஒரு சில விளக்கம் தான் கொடுத்துருக்கீங்க. நாங்க எல்லாத்தையும் அதை கவனிச்சுக்கிட்டு வர்றோம். அப்படி என்றால் அது நடப்புக்கு வரப்போகுது. ஏன்னா இதை உருவாக்குனது யாருன்னா உள்துறை அமைச்சகம், அதனுடைய அமைச்சர் தான் இது எல்லாத்தையும் உருவாக்கி இருக்காரு. அதுல மிக முக்கியமான அந்த பயிற்று மொழி விவகாரம் குறித்து நம்முடைய சபாபதி மோகன் ஐயா விரிவா சொல்லிட்டாரு. பட் அதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு சிக்கல் இருக்குது, இந்தி திணிப்பு உண்டா இல்லையா என்பதுக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்கியம் இருக்கான். அது என்னன்னா, இந்தி இந்த நாட்டினுடைய பொது மொழி ஆக வேண்டும் என்றால் அது ஆங்கிலத்தின் இடத்தை பிடிக்க வேண்டும் என்று ஒரு வாக்கியம் இருக்கான். இது இது வரைக்கும் அவங்க மறுக்கல. அடுத்து மிக முக்கியமான அம்சம், ஒன்றியத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் இந்தியில் தான் நடக்க வேண்டும். உள்துறை அமைச்சகம் மற்றும் பாதுகாப்புத்துறை போன்றவற்றில் 100% இந்தியில் நடக்குது, பாராட்டு இருக்கான் அதுல. இதே போல முழுமையாக நடக்கணும். ஆகவே இனிமே இந்தியில் தான் ஒன்றிய பணிகள் நடக்க போகிற காரணத்தினால் ஒன்றியத்தினுடைய பணிகளில் சேருகிறவருக்கு இந்தி தெரிந்திருக்க வேண்டியது கட்டாயம். ஊழியர்களை நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது அவருக்கு இந்தி தெரியுமா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இவ்வளவு இருக்காதுல, இன்னும் நான் சொல்லிக்கிட்டே போவேன். அப்ப இதை நோக்கிதான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. இதை மறைக்கிறதுக்கு தான் சகோதரி இப்ப வந்து ஆங்கில எதிர்ப்பு வேடம் அணிந்து வருகிறார் அண்ணாமலை. நான் வந்து இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம், இங்கே நண்பர்கள் ஆங்கிலத்தை பற்றி பேசினாங்க. நம்முடைய முதல்வர், திமுக தலைவர் சட்டமன்றத்தில் இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய பேச்சு ஒரு அருமையான பேச்சு. இப்போ வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. திமுகவின் சார்பில் விளக்க கூட்டங்கள்லாம் போட போகுது நவம்பர் 4ஆம் தேதி. 4ஆம் தேதி அதுக்கான அந்த பட்டியெல்லாம் கூட நான் பார்த்தேன், மறுசொலியில் வந்துருக்குது. அந்த நம்முடைய அந்த சக நண்பர்களுக்கு சொல்லுவேன், நீங்க தயவு செய்து அந்த கூட்டங்களில் நம்முடைய முதல்வர் பேசிய அந்த பேச்சு, அந்த தீர்மானத்துக்கு முன்பு, தீர்மானமும் மனதில் வச்சு பேசுங்க, அதற்கு முன்பு அவருடைய பேசிய பேச்சையும் நீங்க மக்களிடம் கொடுத்தோம். அவர் என்ன கேட்கிறாரு, இவங்களுடைய இந்த பித்தலாட்டம்லாம் தெரிஞ்சு பாஜக காரங்க இப்ப திடீரென்று தமிழ் மீது பற்று வந்திருக்கு. அவர் சொல்றார், நல்லது, உங்களுக்கு தமிழ் மீது பற்று என்றால் நான் ஒரே ஒரு கேள்வியைத்தான் எழுப்ப விரும்புகிறேன். அது என்னன்னா, ஒன்றிய அரசின் அலுவல் மொழியாக இப்ப இந்தி மட்டும்தான் இருக்கு. ஆனா 8வது அட்டவணையில ஹிந்தி உள்ளிட்ட 22 மொழிகள் இருக்கு, அதுல தமிழும் இருக்குது. ஆகவே தமிழ் உள்ளிட்ட அந்த 22 மொழிகளையும் இந்த நவீன யுகத்தில், இந்த விஞ்ஞான யுகத்தில் ஒன்றிய அரசின் அலுவல் மொழிகளாக ஆக்க முடியும். அப்படி ஆக்குவீர்களா? அப்படி ஆக்கினாத்தான் உங்களுக்கு தமிழ் மீது பற்று என்று நான் ஒப்புக்கொள்ளும். இதாங்க அடிப்படையான விஷயம். ஒரே போடா போட்டார். இந்த பித்தலாட்டத்தை மிக தெளிவாக நம்ம அம்பலப்படுத்தணும். கண்டிப்பா நீங்க வந்து அவர் என்ன சொல்றாரு, அல்ல முடிச்சிட, இவர் வந்து என்ன சொல்றாரு அண்ணாமலை, நீங்க ஆங்கிலத்தை தாயா தூக்கி பிடிக்கிறீங்க, அங்கே தமிழை வளர்க்கறத விட்டுட்டு யாரு இவங்க. இப்ப உள்ள சிக்கல் இருந்தா நீங்க உச்சியில அது தமிழ் இல்ல, இந்தியத்தான் வச்சிருக்கீங்க. போனா போகுதுன்னு ஒரு கூடுதலா வந்து ஒரு ஆங்கிலம் இருக்கட்டும், அதையும் ஒழிக்க பாக்குறீங்க. அப்ப மேல தமிழ் இல்ல, இந்தி மட்டுமே இருக்கு, போனா போதுன்னு ஆங்கிலம் இருக்கு, ஆங்கிலத்தையும் எடுக்க பாக்குறீங்க. இந்த சூழலில் நாங்க என்ன செய்வது? ஆகவேதான் மிக கச்சிதமான இந்த இருமொழி கொள்கையை முன்வைக்கிறோம். என்னது, தமிழ் ஆங்கிலம். நீங்க இப்ப என்ன பண்றீங்க, இந்த ஆங்கிலத்தை காலி பண்ண பாக்குறாரே ஒழிய தமிழின் பெயரால் இந்தி வரப்போகிற அந்த பேராபத்தை இங்கே சொல்ல மறுக்கிறார் அண்ணாமலை. ஆக இவங்களுக்கு தமிழ் மீது பற்றுமில்ல, பாசமில்ல, பிரியமும் இல்ல. இந்தியை திணிப்பதற்கு இடையூறாக இங்கிலீஷ் இருக்கு, அதை ஒழிச்சு கட்டியா இந்த வேலையில இறங்கியிருக்காரு. இது எல்லாருக்கும் தமிழ் தெரியும், தமிழர்களுக்கு. ஆகவேதான் இந்த கேள்வி. ஐயா, நீங்க ஆங்கிலம் வேணாங்குறீங்களா? நல்லது, அப்ப தமிழ் வரணும். எங்க உச்சியிலிருந்து சகல இடங்களிலிருந்து வரணும். ஒன்றியத்தின் அலுவல் மொழியா வரணும். தமிழில் தான் ஒன்றிய தேர்வுகள் எல்லாம் நடக்கணும். தமிழில் தான் எய்ம்ஸுடைய இது இருக்கணும், பயிற்று மொழியா இருக்கணும். ஐஐடியுடைய பயிற்று மொழியா இருக்கணும். செய்ய தயாரா? இந்த சவாலை நம்ம விடுக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பாக சார். அதாவது ஆங்கிலத்தை எதிர்ப்பவர்கள் வந்து மறைமுகமாக இந்திக்கு இடமளிப்பதற்கான வழிவகையை செய்கிறார்கள் அப்படிங்கிறது நீங்க அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கீங்க. அதுல பாஜக அதை நோக்கித்தான் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் இங்க இருக்கின்ற தமிழ் தேசிய குழுக்களும் வந்து அதே மாதிரியான ஒரு பேச்சுக்களை பேசுறத பார்க்க முடிகிறது. இந்தி, அதாவது இந்தி அப்படின்னு நேரடியாக பேசாவிட்டாலும் கூட ஆங்கிலம் வேண்டாம், அந்த இடத்துல தமிழ் மட்டும்தான் இருக்கணும்னு பேசுவதனுடைய ஒரு விளைவு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு. நம்ம அடுத்த சுற்றில் உங்ககிட்ட நான் கேட்குறேன் காந்தராஜ் சார். இப்போ என்னென்னா, தமிழை வந்து நாம் பாதுகாத்துட்டோம், நம்முடைய மொழியை வந்து நாம் பாதுகாத்து கொண்டோம். இப்போ வந்து இந்த தமிழ் இணைய கல்விக்கழகத்தினுடைய ஒரு தொடக்க விழா நிகழ்ச்சியில் வந்து முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் பேசும்போது சொன்னார், நாம் தமிழை வந்து தமிழ் மொழியை பாதுகாத்து கொண்டோம், அடுத்ததாக இப்போது தமிழை பரப்புகின்ற வேலையை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார். அதற்காக தமிழ் இணைய கல்விக்கழகம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதையும் தாண்டி தமிழை பரப்புவதனுடைய இன்னொரு இணையான ஒரு செயலாக அறிவியல் மொழியாக தமிழை ஆக்குவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதற்கு நாம் என்ன செஞ்சுருக்கோம், என்ன செஞ்சிட்ருக்கோம்? அதாவது அறிவியல் மொழி, அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லணும். இந்த திராவிட இயக்கங்கள், அண்ணாவினுடைய திராவிட நாடு பத்திரிகையில் தம்பிக்குன்னு ஒரு அரசியல் கட்டுரைகள் எழுதினார். தாமஸ் பெயின் கட்டுரைகளை விட, மேக்கியவெல்லியினுடைய கட்டுரைகளை விட அற்புதமான அரசியல் தந்திரங்கள் கொண்ட ஒரு தமிழில் எழுதப்பட்ட அரசியல் கட்டுரைகள், அரசியல் விளக்கங்கள் அப்படின்னு சொல்லி அண்ணாவுடைய தம்பிக்கு கட்டுரைகள். அரசியல் தெரியணுன்னாக்கா அண்ணாவுடைய தம்பிக்கு கட்டுரை கடிதங்களை படியுங்க. அந்த அளவுக்கு தமிழில் வந்து அரசியல் அண்ணா சொன்னார். அதற்கு பிறகு உலகத்திலேயே மூத்த மொழி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் தொல்காப்பியம். அதனுடைய பேரே வந்து தொல்காப்பியம், தொன்மையான காப்பியம். அதுக்கு தொல்காப்பிய பூங்கான்னு சொல்லி அதுக்கு விளங்கவே முடியாத சூத்திரங்களையெல்லாம் தமிழில் வந்து கலைஞர் இது பண்ணி தொல்காப்பிய பூங்கான்னு ஒரு அற்புதமான இது பண்ணார். அதற்கு பிறகு ஒப்பாரும் இக்காரும் இல்லாத சங்க இலக்கியங்களை சங்கத்தமிழ் ஒரு இது போட்டு என்ன அழகான ஒரு இதுக்கு இதை அது உடனே நீங்கள் என்ன கேட்பீங்க, இலக்கியத்தை தானே படித்தாருன்னு. கலைஞருடைய குப்பை கூடைன்னு ஒரு கதை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒரு குப்பை தொட்டியில் என்னென்ன வந்து உழுவுதுன்னு சொல்லி அதை வச்சு ஒரு கட்டுரை எழுதினார், கதை எழுதினார். அதாவது சாகித்ய அகாடமி பரிசு வாங்கின கூட சிந்திக்காத ஒரு கட்டுரை. அந்த குப்பை தொட்டியில் வந்து என்னென்னமோ வந்து உழுது. ஒரு கடைசியாக வந்து என்ன உழுதுன்னா, ஒரு குழந்தை வந்து உழுவுது. யாரோ ஒரு பெண், வாழ்விழந்த பெண், வலிக்கு விழுந்த ஒரு பெண்ணினுடைய குழந்தை வந்து உழுது. அது மாதிரி ஒரு குப்பை தொட்டி, ஒரு அந்த குப்பை தொட்டியை வச்சு ஒரு இலக்கியம் படைத்த ஒரு கலைஞர். அது மாத்திரம் இல்லை, அறிவியலுக்கு அவர் என்ன பண்ணார்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. கணினி, கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டருடைய தமிழை பயன்படுத்துவதற்காக ஒரு செயலி, சாஃப்ட்வேர் தயார் பண்ணாங்க. தயார் பண்ணி தயாநிதி மாறன் அவர்கள் தான் அதை செஞ்சு அது ஒரு விழாவை நடத்துனாங்க. கலைஞருடைய தலைமையில், அவருடைய தலைமையில் தான் நடந்தது. ஜோ போன்ற சனாதன கூட்டமே அதில் வந்து பங்கெடுத்துக்கிட்டு பாராட்டி பேசுனது அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் ஒருவர் இருந்து நான் பார்த்துருக்கிறேன். அது போக அறிவியல் தமிழ் மன்றம்னு ஒன்று ஆரம்பித்தார். தமிழை அறிவியல் மொழியாக்கணுங்கிறது அதுக்காக ஆரம்பித்து அந்த மையத்தை ஆரம்பித்து அந்த மையத்துக்கு அவர் தான் அமைச்சராக இருந்தார். அதில் வந்து யார் யாரெல்லாம் போட்டார்னா, மணவி முஸ்தபா, மூபி பாலசுப்ரமணியம், சுபவீர பாண்டியன், சாரதா நம்பி அரூரன், மு மேத்தா, அப்புறம் அது போக நான், சாமுவேல் நைட்டுங்கிறவர். இதில் நாங்கள் ரெண்டு பேரும், நான் மருத்துவத்துக்கு என்னையும், சாமுவேல் நைட் அவர்களை வந்து பொறியியலுக்கும் போட்டார். சாமுவேல் நைட்டு உருவாக்கிய இந்த புத்தகம் சுற்றுச்சூழல் களஞ்சியம் அகராதி. தமிழில் எல்லாமே இருக்குதுங்க. அந்த ஆங்கில வார்த்தை கலை சொற்களை போட்டு அதுக்கு தமிழ் அர்த்தம் கொடுத்து, வெறும் அர்த்தம் மாத்திரம், அகராதி மாத்திரம் இல்லை, அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது, அது அதனுடைய முழு விளக்கமும். இதை படிச்சிங்கன்னா அறிவியல் இந்த மருத்துவத்தையும் பொறியியல் துறையும் இந்த ரெண்டு புத்தகத்தை வச்சுட்டு நீங்கள் இன்றைக்கே ஆரம்பிச்சிடலாம். இதனுடைய அடிப்படையில் தான் பொறியியல் கல்வியை தமிழில் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதுக்கு அண்ணாமலை என்ன சொன்னாலும் 50 பேர் தானே சேர்ந்தான்னாரு. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? வள்ளலார் ராமலிங்க அடிகள் தான் சொன்னார் நினைக்கிறேன், கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு. அது மாதிரி கடை விரிச்சிட்டாரு, கொள்வார் வருவாங்க. தமிழில் படித்தாக்க எவ்வளோ தூரத்துக்கு போக முடியுங்கிறதெல்லாம் இன்றைக்கி இவ்வளவு தூரத்துக்கு அவர் செஞ்சுருக்காங்க. தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தமிழை செம்மொழியாக்கியது, உலகம் முழுவதும் பரப்பியது. அதுக்கு போக தொல்காப்பிய பூங்கான்னு வச்சுருக்காங்க, செம்மொழி பூங்கான்னு வச்சுருக்காங்க. உருவாக்கிக்கின்ற பூங்காக்களுக்கெல்லாம் தமிழ் பெயரை வச்சாங்க, தெருக்களுக்கெல்லாம் தமிழ் பெயரை வச்சாங்க. எங்கெங்கு காணணும் சக்தியடான் பாரதி பண்ண மாதிரி எங்கெங்கு காணணும் தமிழடான்னு சொல்கிற அளவுக்கு இந்த திராவிட இயக்கம் பண்ணியிருக்குது. இதில் என்னன்னா, அண்ணாமலை இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்துகிறேன்னாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, அந்த போராட்டத்தில் நானும் கலந்துக்கலான்னு. ஏன்னா அமித்ஷாவுக்கு எதிர்த்து அவரே போராட்டம் நடத்துகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணார். அது அது அதுதான் சொன்னேன், தமிழுக்கு நீ செஞ்ச ஒரு தியாகம், பாஜக செஞ்ச ஒரு நன்மை என்னன்னாக்கா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை உன் கட்சியிலேயே நீ நடத்துகிறப்பாரு, உனக்கு வாழ்த்துக்கள். உன்னுடைய அன்னைக்கு இது பண்ணும்போது, ஏய் அமித்ஷா, அண்ணாமலை உன்னை எதிர்க்கிறார், ஜாக்கிரதை, தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணாமலை உன் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட நீ இந்தி திணிப்பதை எதிர்க்கிறாய், அமித்ஷா எச்சரிக்கை, உன் கட்சியிலிருந்து உனக்கு எதிர்ப்பு வருகிறதுன்னு சொல்லிட்டு நானும் கத்திட்டு போகலான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அவர் காலை வரிட்டார், நடத்தாம விட்டுட்டார். கண்டிப்பாக இப்போ ஏதோ திமுகவை எதிர்த்து கோவையில் பந்த் அப்படின்னு அறிவிச்சுட்டு கடைசியில் அதை நாங்கள் சொல்லலை அப்படின்னு வாபஸ் அது வழக்கமாக அவர் செய்யறது. கண்டிப்பாக சார், நம்ம பேசுவோம். சபாபதி மோகன் சார், இப்போது தமிழ் பாடமொழியாக்க முடியலை, அப்புறம் என்ன நீங்கள் தமிழுக்கு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கை தான் தமிழை பாடமொழியாக்கியிருக்கு, கட்டாய பாடமாக ஆக்கியிருக்கிறது அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? திமுக ஆட்சியில் தமிழ் மொழி கல்வியில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டது? அது நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. டாக்டர் அவர்கள் கூட சொன்னாங்க அது பதில். அறிவியல் மொழியாக ஆக்குவதற்கு திமுக என்ன செய்தது, அதான் கேள்வி. இது இப்ப இன்ஜினியரிங்ல நாம கொண்டு வந்தோம், பிஇ சிவில், பிஇ மெக்கானிக்கல். உயர்கல்வித்துறை அமைச்சராக இன்றைக்கு இருக்கிற அண்ணன் பொன்முடி தான் அதை கொண்டு வந்தாங்க. ஆனால் எவ்வளவு நீங்க மாணவர்கள்ட்ட போய் திணிக்க முடியாதுங்க, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வரணும். இப்ப கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா 100க்கு 90% இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருந்தா கூட, இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கிறவங்க கூட தமிழ்ல தான் பரீட்சை எழுதுறாங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தமிழ்ல பரீட்சை எழுதலாம்னா உங்களுக்கு அனுமதி உண்டு. அப்ப அரசு கல்லூரிகள்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல 100க்கு 90% பயிற்று மொழியாக அது பிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, பாட்னியோ, ஜுவாலஜியோ எல்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க. அது வெற்றி பெற்று இருக்கிறது. ஆனால் அறிவியல் மொழியாக மருத்துவம் உள்ளிட்ட பொறியியல் துறைகளில் இன்னும் வரல. நான் ஒத்துக்கிறேன், அது வரலன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும். நம்ம கொண்டு வர்றப்ப மாணவர்கள் அதுல சேரலன்னு வச்சுக்கிடுங்க, மாணவர்களை திணிக்க முடியாது. எனவே அதனால் அது தோல்வின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் காலப்போக்கில் அது மாறும் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கான முயற்சிகள் இப்ப கன்னி தமிழ் என்பது கணினி தமிழ் ஆயிருக்கு. நீங்க இந்தியாவில் இருக்கிற ஐயா அருணன் சொன்னாங்களே, பட்டியல் மொழிகள்ல 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய பட்டியல் அந்த அதுல இருக்கிற மொழிகள்ல கணினி மொழியாக இருப்பது தமிழ் மட்டும்தான். ஹிந்தி கணினி தமிழ் கிடையாது, கணினி ஹிந்தி கிடையாது, ஆனா தமிழ் மட்டும்தான் கணினி தமிழா இருக்கிறது. நான் ஒரே ஒரு செய்தியை நம்ம டாக்டருக்கு சொல்லுவேன். நீங்க இந்த பொதுக்கூட்டம் போடுறோம் அர்ஜென்டா அப்படிங்கறது அல்ல, டாக்டர் தப்பா நினைக்க கூடாது, தயவு செஞ்சு ரொம்ப அடக்கத்தோடு சொல்றேன். கடந்த 6 மாத காலமாக இளைஞரணியினுடைய செயலாளர் என் அண்ணன் மகன் உதயநிதி ஸ்டாலின் 6 மாதத்துல 210 தொகுதியில ஒரு தொகுதிக்கு 1500ல இருந்து 2000 பேருக்கு பயிற்சி கொடுத்திருக்கோம். 4 லட்சம் பேருக்கு பயிற்சி. இருமொழி கொள்கைன்னா என்ன, சமூக நீதினா என்ன, மாநில சுயாட்சினா என்ன, டாக்டர் காந்தராஜ் அதை பத்தி பேசல. அருணன் சார் பொதுக்கூட்டங்கள் 4ஆம் தேதி நடக்க போகுது. இதை நாம தொடர்ச்சியா கொள்கை பயிற்சி என்பது தொடர்ச்சியா நடக்குது. யாரும் தப்பா சொல்லல, நானு டாக்டர் தப்பா சொல்லல. இந்த கொள்கை பயிற்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துல அண்ணாமலை சொன்னதுக்காக இன்னைக்கு நம்ம கூட்டம் விளக்கம்லாம் கிடையாது. தொடர்ந்து நாம் 6 மாத காலமாக உதயநிதி ஸ்டாலின் இந்த பயிற்சியை கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுத்தோம். இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. தமிழை கட்டாய பாடமாக்குவதற்கு திமுக என்ன செய்தது அப்படின்ற கேள்வி. அதாவது இப்ப நாம செய்திருக்கோம், அது கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும். இப்ப நீங்க ஒரு சொல்றாரு, மத்திய பிரதேசத்துல மெடிக்கல்ல எம்பிபிஎஸ் இந்தியில படிக்கிறாங்க. எத்தனை பேர் படிக்கிறாங்க சொல்ல சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்துல எத்தனை பேர் படிக்கிறாங்க இந்தியில எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் சொல்ல சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்துல பிஏபிஎஸ்சில நீங்க எத்தனை பேர் படிக்கிறாங்க? தமிழ்நாட்டுல 80% பிஎஸ்சி லெவல்ல கரெக்டா படிச்சுட்டு இருக்காங்க. BA/BSc levelல படிக்கிறாங்க, MSc லெவல்லையும் கொஞ்சம் படிக்கிறாங்க. அதை நம்ம MSCக்கு முடிச்சு அதுக்கப்புறம் ஆராய்ச்சி, அது போல பொறியியல், அது போல மருத்துவம்னு படிப்படையா வரணும். நீங்க தமிழ்ல படிச்சா அதுக்கு முன்னுரிமைன்னு சொல்லி வேலை வாய்ப்புல தலைவர் முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால ஆங்கிலத்தை நம்ம புறக்கணிச்சிடலாமான்னா சத்தியமா கூடாது. புறக்கணிச்சீங்கன்னா அதை விட பெரிய ஆபத்து கிடையாது. ஆங்கிலம் இல்லாத இந்தியாவை நான் நினைத்தே பார்க்க முடியாது. தமிழ் என்பது வெம்புங்கள், ஆங்கிலம் என்பது முந்திரி பருப்பு, தமிழ் என்பது உள்ளம், ஆங்கிலம் என்பது கருவி, தமிழ் உன்னோடு பேச, ஆங்கிலம் உன்னை பற்றி உலகத்துக்கு சொல்ல அண்ணா சொல்லியிருக்காங்க. ராஜாஜி சொல்றாரு, ஆங்கிலம் இல்லாத இந்தியாவை நினைச்சே பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. எனவே ஆங்கிலம் தான் அறிவு சக்தியாக வரணும்னா ஆங்கிலம் வேணும். ஆனா அதே நேரத்துல நாம மெல்ல மெல்ல படிப்படியாக இன்ஜினியரிங் மெடிக்கல்ல கொண்டு வருவோம். அதற்கான உத்தரவாதத்தை இந்த அரசு கொடுத்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் மாணவர்கள்ட்ட போய் நீங்க வந்து இதுலதான் படிக்கணும்னு சொல்ல முடியாது. படிக்கணும்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இப்ப வடநாட்டுல நீங்க ஒரே ஒரு செய்தி பாருங்க, இப்ப நீங்க உத்தரப்பிரதேசத்துல இந்தியில சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா மருத்துவம் ஒருவேளை இந்தியில சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, இப்ப ஆல் இந்தியா கோட்டால போறவங்க உத்தரப்பிரதேசத்துல எதுல படிப்பான்? எப்படி படிக்க முடியும்? நீங்க முதல்ல அது நடக்குமான்னு பாருங்க. மத்திய பிரதேசத்துல எம்பிபிஎஸ் படிப்பை வந்து இந்தி வழியில் அமித்ஷா வந்து தொடங்கி வச்சிருக்காரு இல்லையா? கடந்த 16ஆம் தேதி எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க? நான் என்ன சொல்றது கரெக்ட் சகோதரி? எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க அதை சொல்ல சொல்லுங்க. எத்தனை பேர் படிக்கிறாங்க சொல்ல சொல்லுங்க. நீங்க இப்ப நீங்க ஆல் இந்தியா கோட்டால போனீங்கன்னா மத்திய பிரதேசத்துல நான் எதுல படிக்கிறது? சரி, ஆல் இந்தியா கோட்டால போறவனு எப்படி படிப்பான்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும் அவங்க. எனவே அந்தந்த மாநிலத்துக்கு நீங்க வந்து மொழி கொள்கை என்பது அந்தந்த மாநிலத்துக்கு. நீங்க கர்நாடகாவா கன்னடமும் ஆங்கிலமும், தெலுங்கா தெலுங்கும் ஆங்கிலமும், குஜராத்தியும் ஆங்கிலமும், இதுதான் சரியான ஏற்பாடு. இப்படி இருக்கிற நாடுதான் சிங்கப்பூரும் சவுத் ஆப்பிரிக்காவும் சிறப்பா இருக்கு. 1970 நவம்பர் 30ஆம் தேதி வந்து ஒரு ஆணையை வெளியிடுகிறார் கலைஞர். அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கும்போது பாடமொழியாக அல்ல பயிற்று மொழியாக தமிழ் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து அன்றைக்கு அரசு எடுக்கிறது. அதற்கு பிறகு வந்து அதை ஆதரித்து பெரியார் விடுதலையில் தலையங்கம் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறதும் வரலாறாக பதிவாகி இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி 2006இல் பொறியியல் கல்லூரியில் வந்து தமிழ் அப்படிங்கிறதையும் தாண்டி 5ஆம் வகுப்பு வரை கட்டாய பாடம் தமிழ் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்ததும் வந்து திமுக அரசு தான். அதை தொடர்ந்து எடுத்து செல்வது வைப்பதில் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்வதும் மிக சரியான ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்ம பேசுவோம் சார், தொடர்ந்து பேசலாம். 70ல பெரிய போராட்டம் நடந்தது. ஐயா அருணன் ஐயாவுக்கு தெரியும், நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க. 70ல போராட்டம் நடந்தது, பெரிய போராட்டம் நடந்தது. கண்டிப்பாக சார், அதாவது தமிழை பயிற்று மொழியாக கலைஞர் அவர்கள் அறிவித்ததை எதிர்த்து போராடிய தமிழ் தேசியர்கள் எல்லாம் அன்றைக்கு வரலாறு பார்த்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. நம்ம பேசுவோம் கண்டிப்பாக மதுரையில் நடந்த அந்த போராட்டம் அப்படிங்கிறது. கண்டிப்பா சார். அருணன் சார், இப்போ நானும் அதே தான் வந்து கேட்க விரும்புறேன். அதாவது ஆளுநர் திருக்குறளை குறித்து ஒரு தவறான கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டே இருக்கும்போது எதுவுமே அவரை எதிர்த்து பேசாத தமிழ் தேசிய குழுக்கள் வந்து இன்றைக்கு திமுக தமிழுக்கு வந்து என்ன செஞ்சிச்சு, அவங்க வந்து ஆங்கிலத்தை முன்னிறுத்தி தமிழை வந்து வளர விடாம செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற கருத்தை அவர்களும் முன்வைக்கிறாங்களே. ஏறத்தாழ பாஜகவினுடைய டோன் மாதிரியே தான் அவங்களும் வந்து பேசுறாங்க. உண்மை. அதற்கு முன்பு நான் ஒரு செய்தியை சொல்லணும். இங்க சபாபதி மோகன் ஐயா அவங்க ரொம்ப சரியா குறிப்பிட்டாங்க. வந்து திமுகவுடைய இளைஞரணி மிக சிறப்பான ஒரு பணியை பண்ணிட்டு இருக்கிறத நான் அறிவேன். எனக்கு உண்மையில முதல்ல நான் நம்பல, அப்புறமேல அதை உறுதிப்படுத்திக்கிட்டேன். ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலும் இந்த திராவிட மாடல் பயிற்சி பட்டறை நடத்தப்படுகிறது. இதை உறுதிப்படுத்திக்கிட்டு அப்புறம் அங்க திமுக நண்பகட்டு எல்லாம் கேட்டேன். ஒவ்வொரு பட்டறையிலும் கிட்டத்தட்ட சுமார் 1000 பேர் வரைக்கும் வர்றாங்கன்னு அப்ப என்ன ஆச்சு கணக்குன்னு பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அழைச்சு தொலைபேசி வழியாக நான் அதை பாராட்டு தெரிவித்தேன் சில நாட்களுக்கு முன்பு என்பதை நான் மகிழ்வோடு இங்கே பதிவு செய்தேன். நான் இங்கே சொல்ல வந்தது என்னன்னா, இன்றைக்கு இந்த 4ஆம் தேதி கூட்டமும் முக்கியமானது, அதனுடைய தொடர்ச்சி தான். இதுல எந்த விஷயத்தை கொண்டு போக வேண்டும் என்று எனக்கு படுகிற அந்த கருத்தை கண்டிப்பா அந்த கேள்விக்கானதை சொல்லிடுங்க. நான் சுருக்கமா சொல்லுங்க, நமக்கு இது இறுதி சுற்று அப்படிங்கறதுனால. இல்ல அதுக்குதான் வர்றேன். அந்த பேச்சுல இதுக்கு விட இருக்குன்னு சொல்ல வர்றேன். அதாவது தமிழுக்கு என்ன செய்தது திமுக அப்படின்னு பாஜக காரங்க போல நான் இவங்களை எல்லாருமே வந்து தமிழ் தேசியவாதிகள் சொல்றது இல்ல. அதுல பல பேர் போலி தமிழ் தேசியவாதிகள், சில பேர் தான் உண்மையான தமிழ் தேசியவாதிகள். இவங்க வந்து அதே போல கேள்வி கேட்கிறாங்க. நாம என்ன சொல்ல வேண்டியிருக்கென்றால் நம்முடைய அடிப்படையான நிலைப்பாடு இதுதான், தமிழ்தான். அது இயல்பாக எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்பதுதான் வந்து தமிழனுடைய மொழி கோட்பாடாக இருக்க முடியும். ஆனால் இந்தியாவினுடைய இந்த சிறப்பு சூழல்ல என்னன்னா, நீங்க தமிழ்ல ஒன்றியத்துல கொண்டு வராம, கல்வியில உச்சியில கொண்டு வராம, உதாரணமாக டாக்டர் பட்ட படிப்பு உட்பட அங்க கொண்டு வராம இங்க மட்டும் கொண்டு வந்தா அது எடுபட மாட்டேங்குது. அதுதான் அங்க வரக்கூடிய சிக்கல். மேல இருந்து வர வேண்டியிருக்கின்றால் அதுக்கு ஒன்றிய அரசு தடையா இருக்குது. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, தமிழையும் ஒன்றியத்துல இருந்து கொண்டு வர மாட்டேங்கிறாங்க, ஆங்கிலத்தையும் ஒழிக்க பாக்குறாங்க. அப்ப என்ன வரப்போகுது, ஹிந்தி வரப்போகுது. அப்ப நாம என்ன செய்ய வேண்டியிருக்கின்றால் இந்த இருமொழி கொள்கையை பற்றி நம்ம நிக்க வேண்டியிருக்கு. ஆகவே தமிழ் ஆங்கிலம் அதே நேரத்துல தமிழுக்கான உரிமை, அதற்கான உரிய இடம் ஒன்றியத்துல, உயர்கல்வியில, வேலை வாய்ப்புல என்பதில நாம் தொடர்ந்து போராட வேண்டியிருக்கு என்பதைத்தான் நான் என்னுடைய கருத்தா முன்வைக்கிறேன். கண்டிப்பா சார், நன்றி. நன்றி காந்தராஜ் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக சுருக்கம். மத்திய பிரதேசத்துல ஹிந்தியில சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அந்த புக்கை பார்த்தேன். ஹிந்தி எழுத்துக்களை பயன்படுத்தியிருக்காங்க. இங்கிலீஷ் புக் தான் அது. இங்கிலீஷ் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்துறதுக்கு பதிலாக ஹிந்தி எழுத்துக்களை பயன்படுத்தியிருக்காங்க. அது ஹிந்தியில் சொல்லி தரதுனாக்க சிரிப்பாக இருக்குது. பாப்புலேட்டரி ரன்ஸ் ஃப்ரம் ஹியர் டு தேர் அப்படிங்கிறத வந்து இது ஹிந்தியில் அவங்க மொழிபெயர்க்கல, அப்படியே அந்த ஹிந்தி எழுத்துக்களை பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி தான் அந்த ஹிந்தி போயிட்டு இருக்குது. இது ஹிந்தியில் பயிற்சி வைக்கிறாங்கன்னா அவங்க தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறாங்க. இன்றைக்கி நமக்கு வந்து கலை சொற்கள் நமக்கு தேவை. கலைச்சொற்களை நீங்கள் தமிழாக்கம் பண்ணால் தான் அதுக்கு பிறகு தான் மொழி பாடநூல்களை இது பண்ண முடியும். பாடநூல்கள் வந்தால் தான் தமிழ் பயிற்று மொழியாக இருக்க முடியும். அதனுடைய ஆரம்பம் தான் இந்த புத்தகம். இவ்வளோ பெரிய அற்புதமான புத்தகத்தை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோம், தயார் பண்ணிட்டோம், கணினி மொழியாக தயார் பண்ணிட்டோம். தமிழ் ரெடியாக இருக்குது. தமிழ் அது அருணையா சொன்ன மாதிரி தமிழில் படித்தால் உனக்கு வேலை வாய்ப்பு, இது போல் நம்ம வந்து கொடுக்கணும். இன்றைக்கி வந்து சிங்கப்பூரில், மலேசியாவில், மொரிஷஸில், கனடாவில், சவுத் ஆஃப்ரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், ரீயூனியனில், சீஷல்ஸில், மொரிஷஸ், இவ்வளவு நாடுகளில் தமிழ் படித்தா போதுங்கிற அளவில் அங்கெல்லாம் இருக்குது. அந்த நிலையை இங்கே கொண்டு வர மாட்டேங்கிறீங்கிறது தான் இப்போ ஒரு கேள்வி. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தமிழில் படித்தால் முன்னுரிமை, தமிழ் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் அரசு அது வந்து நீங்கள் நிரூபிக்கணும், விரைவுபடுத்த. தமிழில் படித்தா வேலை கிடைக்குங்கிற எண்ணம் வரும்போது அந்த இந்த அண்ணாமலையே தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருவார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதாவது ஒரு பக்கம் வந்து ஆங்கிலத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லி இந்தியை திணிக்கின்ற முயற்சியில் தான் பாஜக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தமிழ் மீதோ அல்லது தமிழ் இனத்தின் மீதோ எந்த விதமான ஒரு பற்றுதலோ அக்கறையோ இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க மூன்று பேருமே. மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.